லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு. சொந்தமெல்லாம் தோரணமாய் மேளம் கொட்டி வரவேற்க லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு. அழகிய ஊஞ்சலாய் ஆடவே பாசத்தை பாடலாய் பாடவே குதூகலம் வீட்டில் பொங்கியோடவே குட்டி குட்டி கவிதைகள் ஒன்று கூடவே லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு. சரி, எதுக்காக இப்படி பண்ண? உங்களுக்காக தான். போட்டோ எடுக்கவே முடியலையே. அண்ணன் வேற போட்டோ அனுப்ப சொல்லியிருக்காரு. எப்படி போட்டோ எடுக்கிறது? வீட்டுக்குள்ள போட்டோ இருக்குல்ல, அதை எடுப்போம். இது போதும். இது ஏன் அண்ணனுக்கு அனுப்ப வேண்டியதுதான். இந்த கதிர் அண்ணியோட போட்டோ அனுப்புறேன்னு சொன்னா என்ன பண்ணிட்டு இருக்கான்? தெய்வீகமா இருப்பாங்க நம்ம வீட்டு மகாலட்சுமி. அவங்க வெற்றி அண்ணனும் அண்ணியும் ஜோடியா இருக்கிற போட்டோவை பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. பேசறதுக்கு டைம் இல்ல, முதல்ல அனுப்பு பிளீஸ். இதோ இப்பயே அனுப்புறேன், நீங்க பார்த்து ஷாக் ஆக போறீங்க. உடனே அனுப்புடா. இது 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 அனுப்புறேன், ஒரு நிமிஷம் இருங்க. நாங்க வந்தா அம்மாக்கு மறுபடியும் உடம்புக்கு ஏதாவது வந்துடும். நாங்க வரத்துக்கு சான்சஸே இல்லை. அண்ணியோட போட்டோ மட்டும் அனுப்பிச்சுவேன், அது போதும். அனுப்பலாமா வேணாமா? சரி, அனுப்பிடுவோம். இல்ல வேண்டாம், அனுப்புனா அண்ணன் ஊருக்கு வரமாட்டான். போட்டோ இன்னும் வரலையே, போன் பண்ணி கேட்கலாம். அண்ணியோட போட்டோ இன்னும் வரலடா. அனுப்புனா தானே வரும். அனுப்பலையா? ஏன்டா அனுப்பல? அண்ணே,
முதல்ல உங்களுக்கு அண்ணியோட போட்டோ அனுப்பல தான் இருந்தேன். ஆனா நீங்க அண்ணிய பார்த்துட்டா வீட்டுக்கு வரவே மாட்டீங்கண்ணே. டேய், நீங்க அண்ணிய பார்க்காவது வீட்டுக்கு வருவீங்களண்ணே? அதனால தானே அவங்க போட்டோவை அனுப்பவே இல்லை. நீங்க கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு வரணும்ண்ணே. உங்களை கண்டிப்பா வீட்டுல ஏத்துப்பாங்கண்ணே, அவங்க உங்களை புரிஞ்சுப்பாங்க. தயவு செஞ்சு வீட்டுக்கு வாங்கண்ண ப்ளீஸ்ண்ணே. வாங்கண்ணே, வந்துருங்கண்ணே. கதிர், நான் சொல்றத அண்ணா வரணும். அண்ணன் வந்தாதான் நம்ம வீடு சந்தோஷமா இருக்கும். டேய், நான் உங்களை விட்டு விலகி இருக்கிறதுனால தானே சந்தோஷமா இருக்கீங்க. நான் மறுபடியும் நம்ம வீட்டுக்குள்ள வந்தா அந்த சந்தோஷம் எல்லாம் போயிடும்டா. ஏண்டா என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? ஐயோ, இந்த மாதிரி கைய வெட்டிக்கிறதெல்லாம் உனக்கு தேவையாடி? உன்கிட்ட இல்லாத பணமா? உன் அக்கவுண்ட்ல இருக்க பேங்க் பேலன்ஸ் எனக்கு தெரிஞ்ச 2 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்கும். அதுல இருந்தே 30,000 ரூபாய் எடுத்து கொடுத்திருக்கலாமே. அத விட்டுட்டு வீட்டுல திருடி அப்பா கிட்ட அடி வாங்கி ஏண்டே இதெல்லாம்? நான் பணத்தை திருடி கொடுத்ததுனாலதான் அப்பா என்ன அடிச்சாரு. அத பார்த்த சக்தி தனக்காக ஒரு பொண்ணு அடிபட்டிருக்கான்னு நினைப்பாருல. பொண்ணுங்களை கண்டாலே அவ நந்தினி மாதிரிதான் இருப்பான்னு நினைக்கிற அவர் மனசுல அவருக்காகவும் கேர் பண்ண ஒரு பொண்ணு இருக்கான்னு அவருக்கு தெரியணும்ல. அதுக்காக தான் அப்படி பண்ண. பெரிய ஆள் டே நீ. இப்படி அவர் மனசுல கொஞ்சம் கொஞ்சமா இடம் பிடிச்சு நான் இல்லன்னா அவர் இல்லன்ற மாதிரி மாத்தி அவரு என் மேல பைத்தியமா இருக்கணும். என்ன எப்ப பாக்கலாம், எப்ப என்கிட்ட பேசலாம், எப்படி என்கிட்ட பேச்சு கொடுக்கலான்னு 24 மணி நேரமும் அவர் என்ன பத்தியே நினைக்கணும். ஏய் சக்தி, வந்துட்டார் வா. சக்தி ரொம்ப பாவண்டி, அவரு நந்தினியால ஏற்கனவே மனசு உடைஞ்சு போயிருக்காரு. இதுல என் மனசுல இருக்கிறத நான் எப்படி சொல்ல முடியும்? தப்பாயிடாதா? அது மட்டும் இல்ல, அவரு அவர் குடும்பத்தை பிரிஞ்சு கஷ்டத்துல இருக்காரு. முதல்ல அது என்ன பிரச்சனைன்னு கேட்டு நான் அவர் அவர் குடும்பத்தோட சேர்த்து வைக்கணும். உங்ககிட்ட நல்லா தானே பேசுறாரு, நல்லா தானே பழகுறாரு. நான் சுயநிலைமே இல்லாம அவர் மேல அக்கறையோட பழகுறேன். ஆனா அந்த நந்தினி அட்டைப்பூச்சி மாதிரி அவர் ரத்தத்தெல்லாம் உறிஞ்சி அவர் மனசு உடைச்சிட்டா. வெளியில சொல்ல முடியாம அவர் தனி மரமா இருக்காரு. என் எதிரிக்கு கூட இந்த நிலைமை வந்துடக்கூடாது. அந்த நந்தினிய மட்டும் நான் பார்த்தேன், மவளே நாக்க புடுங்கிட்டு சாவரா மாதிரி 4 கேள்வி கேட்பேன். தாய் அன்பு, காதல், இது ரெண்டுத்திலயும் தான் எந்த சுயநலமும் இருக்காது. ஆனா இது ரெண்டுமே இப்ப சக்திக்கு கிடைக்கல. என்னோட எய்மே இப்ப இது ரெண்டுமே சக்திக்கு கிடைக்கணும். பிளான் சக்சஸ். பாவுண்டி, இன்னைக்கு இந்த அவசரமான பாறை மேல வந்து உட்கார்ந்து அனுபவிக்கிறீங்க. ஒண்ணு தெரியுமா, 50 வருஷத்துக்கு முந்தி இதே இடம்லாம் தென்னந்தோப்புலடா, பச்சை பசேல்னு நெல்லு வயலா இருந்த பூமி. இப்ப மட்டும் எப்படிங்க பாருக்கு, எல்லாம் தென்னந்தோப்பா மாறி போச்சுடா. காலத்தோட கட்டாயம். அதுக்கு என்னப்பா பண்றது? அங்க ஏதோ கார் வருது பாருங்க, பாருங்க. வெற்றி, இது என் மாமாவோட கார் மாதிரி இருக்கு. அப்படியா? போய் கூட்டு வாடா. சரிண்ணே.
நான் போய் கூட்டிட்டு வரேன். மாமா காரணம் இப்படி அலையறான். அவர் அப்படிதான்டா. விடு. என்ன எல்லாரும் இங்க உட்கார்ந்துட்டீங்க? சும்மா காத்து வாங்கலான்னுதான். வீட்டுக்கு பக்கத்திலயே நமக்குன்னு அமைஞ்ச மாதிரி ஒரு இடங்க அது. ராத்திரில நிலா வெளிச்சத்துல குடும்பத்தோடும் பசங்களோட வந்து இங்க உட்கார்ந்துக்கோங்க. அப்புறம் சம்பந்தி, இன்னையில இருந்து கல்யாண வேலையை ஆரம்பிச்சிடலான்னு இருக்கேன். ஆரம்பிச்சிருவோம். என் பொண்ணு கல்யாணத்தை இந்த ஊரே மெச்சுற அளவுக்கு நடத்தி பத்திரிகையில இருந்து பந்தி வரைக்கும் கிராண்டா நடத்தணும்னு ஆசைப்படுறேன். பத்திரிக்கை கையோட கொண்டாந்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சந்தோஷம் சந்தோஷம். சம்பந்தி இத பாருங்க. மாப்பிள இந்த பத்திரிகை நல்லா இருக்குல்ல. எல்லாத்தையும் அச்சடிக்கொடுத்துருவோம். வர்ற புதன்கிழமை பத்திரிக்கை ரெடி ஆயிரும். அன்னைக்கே பத்திரிக்கை கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். ஆரம்பிச்சிடலாம் சம்பந்தே. வெற்றி அண்ணன் கோயில்ல கல்யாணம் பண்ணிட்டு வந்த மாதிரி பெரியனோட கல்யாணத்தையும் நம்ம ஊர் கோயில்ல சிம்பிளா வச்சுக்கலாமேப்பா. பெரியவங்க ஊரை கூட்டி பெரிய மண்டபத்துல கல்யாணம் செய்யணும்னு சொல்றதுல எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குமாமா. அது என்ன காரணம்? ஒரு பெரிய மண்டபத்தை புடிச்சு அதுல கல்யாணம் செஞ்சா குறைஞ்சது 5000 பேராவது வருவாங்கல்ல. தாலி கட்டும் போது அந்த 5000 பேரும் ஒன்னா சேர்ந்து அந்த பொண்ணு மாப்பிள்ள நல்லா இருக்கணும்னு மனசார வாழ்த்துவாங்க. அந்த நல்ல வார்த்தை தான் புதுமண ஜோடிய நல்லா வாழ வைக்கும். அதே மாதிரி கல்யாணத்துக்கு வர 5000 பேரும் வயிறார சாப்பிட்டுட்டு மனசும் வயிறும் நெறிஞ்சு வாழ்த்துவாங்களே, அந்த வாழ்த்துக்கு சக்தி அதிகம். அந்த சக்தி வாழ்க்கையில முன்னேற தோல் கொடுக்கும். இப்படி கல்யாணத்துக்கு செய்யற ஒவ்வொரு சடங்குக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு. நாம அத பாக்காம மேலோட்டமா அதுக்காக ஆகிற செலவு மட்டுமே பாக்குறோம். முதல்ல அந்த கண்ணோட்டத்தை மாத்தணும் மாமா. சரியா சொன்ன லட்சுமி. லட்சுமி, கல்யாணம்னா என்ன, சடங்குனா என்னன்னு ஒரு பக்குவப்பட்ட பெரிய மனுஷன் மாதிரியே நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிற மணி. இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கிறீன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுமா. அப்புறம் சம்பந்தி, நான் கிளம்புறேன். அட இருங்க சம்பந்தி, சாப்பிட்டு போலாம். இல்ல சம்பந்தி, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, இன்னும் ஒரு நாள் வர்றேன். சரிங்க சம்பந்தி. இந்தாங்கப்பா. இந்தாங்க மாமா. ஒரு நாள் கூட எனக்கு பின்னால மாப்பிள, தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் என் பொண்ண செல்லம்மா ஆசையா வளர்த்துட்டேன். எனக்கு எல்லாமே அவதான். அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்க போறத நினைச்சா அது என்னவோ தெரியல, மனசு ரொம்ப திக்கு திக்குன்னு அடிக்குது. நீங்க என் பொண்ணை நல்லா பாத்துக்குவீங்க. பொண்ணை கொடுக்கும் போதே அந்த வீட்டு மருமகளை வச்சிருக்கிற விதத்தை பார்த்து பொண்ணை கொடுக்கலான்னு சொல்லுவாங்க. உங்க வீட்டை நம்பி தைரியமா பொண்ணை கொடுக்கலாம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயமா, சொல்லுங்க மாமா.
என் பொண்ணு அவ செல் நம்பரை கொடுத்தா, அவளுக்கு போன் பண்ணி பேசுங்க. என் பொண்ணு உங்களுக்கு கார் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டா, கல்யாணம் முடிஞ்ச உடனே கோயம்புத்தூர் போய் உங்களுக்கு பிடிச்ச காரை வாங்கி தர்றேன். உங்களுக்கு எதுக்குமா சிரமம், நானே காரை வாங்கிக்கிறேன், நீங்க சந்தோஷமா போயிட்டு வாங்க. மறக்காம தேன்மொழியை கேட்டதா சொல்லுங்க. நான் கீழே வரைக்கும் வரேன். ஆஹா, அப்பா என்னடா, அண்ணனுக்கு மாமா அண்ணியோட நம்பர் கொடுத்துட்டு போயிருக்காரு. நிஜமா? ஆமாண்ணே. வாங்கிட்டாரா? ஆ வாங்கிட்டார். நீ சக்தி, ஒரு நிமிஷம் இங்க வாங்கல. சொல்லு என்ன விஷயம் அனுஷ்கா? உங்களுக்காக நான் உன்னை வாங்கிட்டு வந்திருக்கேன், என்னன்னு சொல்லுங்க பாப்போம். எனக்காக வாங்கிட்டு வந்திருக்கியா? என்ன வாங்கிட்டு வந்திருக்க? ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது. சக்தி ஒரே ஒரு நிமிஷம், நான் ஷாப்பிங் போனேன், அங்கே ஒரு ஜர்கின் பார்த்தேன், உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு நினச்சி தான் வாங்கிட்டு வந்தேன். இதான் உங்களுக்கு வாங்கினேன். ஓ, எனக்கு எதுக்கு இதெல்லாம்? அனுஷ்கா நீ வர வர மாறிக்கிட்டே வர. என்னை மாத்தினதே நீங்க தானே. என்னது? எப்படி மாறிட்டேன்னு கேட்க வந்தேன். இது பாரு அனுஷ்கா, நீ என் மேலே ஓவரா கேர் எடுத்துக்கிற மாதிரி எனக்கு தோணுது. எனக்கு தோணுது சக்தி, ஒரு தடவை போட்டு காட்டுங்களேன். எனக்கு வேண்டாம் சக்தி. என்ன பத்தி உங்களுக்கு தெரியும்ல, நான் உன்னை நினைச்சா அதை செய்யாம விட மாட்டேன். இப்ப நீங்க இதை போட்டுக்க போறீங்களா இல்லையா? என்ன செய்வ? மிஞ்சி மிஞ்சி போனா கத்தி எடுத்து கையை கிழிச்சுப்ப, அவ்வளவுதானே? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்ணதுனாலதான் அந்த காசை வாங்கினேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அந்த காசு எங்க இருந்து வந்ததுன்னு. இந்த வாட்டியும் அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்க நான் விரும்பல சக்தி. அப்ப கண்டவங்களா உங்களை பேச கூடாதுன்றதுக்காக நான் கையெடுத்துக்கிட்டேன். ஆனா இது வெறும் டிரஸ், இதுல என்ன இருக்கு? வேண்டாம் சொல்றல, விட. அப்ப இத போட்டுக்க மாட்டீங்களா? வேணா சக்தி, நிஜமா இது வேண்டாமா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அப்போ இது உங்களுக்கு வேண்டாம்னா இது யாருக்குமே வேண்டாம். என்ன பண்ற நீ? ஆசைப்பட்டு வாங்கிட்டல, கொடு நானே போட்டுக்கிறேன். ஏன் இருக்கிறனதும் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? ஒரு அன்பா பாசமா கேக்கலாம்ல? அன்பா தான் கேக்குறேன், கொடு. இல்லையே, இன்னும் கோவம் இருக்கே. சரி கொடு. சரி, ஹலோ போட்டு காட்டுங்க. அதெல்லாம் வேணாம், அப்புறம் போட்டு காட்டுறேன். ப்ளீஸ், வாங்கிட்டு வந்திருக்கல, என் செலக்ஷன் எப்படி இருக்குன்னு தெரியணும்ல, போட்டு காட்டுங்க. கோவத்துல எந்த வேலை செஞ்சாலும் அது பாதியிலே நின்னுடும் சொல்வாங்க. நான் போட்டு விடுறேன். வேண்டாம், நான் போட்டுக்கிறேன். இருங்க கையெடுங்க. போதும். சரி, நான் சிசர் எடுத்துட்டு வந்து இந்த டாக கட் பண்றேன். இதை கட் பண்றதுக்கு எதுக்கு மாடி வரைக்கும் போனோம்? வெயிட், நானே கட் பண்றேன்.
அனுஷ்கா, திஸ் இஸ் டூ மச். வர வர உன் நடவடிக்கையில் ஏதோ மாற்று தெரியுது. இப்போ வாது புரிஞ்சுக்கிட்டே டியூப்லைட். சரி, நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். இருங்க, ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். தேங்க் யூ. சரி, நான் கிளம்புறேன். சக்தி ஆபீஸ்க்கு நான் போய்க்கிறேன்.